பென்னாகரம் ஒகேனக்கல் சாலையில் சுற்றித் திரிந்த காட்டு யானையை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்ட நபருக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சிற்றரசு வழங்க கேட்கலாம். வணக்கம் சிற்றரசு, கூடுதல் விவரம். பென்னாகரம் ஒகேனக்கல் சாலையில் சுற்றித் திரிந்த காட்டு யானையை வீடியோ எடுத்து வெளியிட்ட நபருக்கு வனத்துறையினர் ₹10,000 அபராதம் விதித்தனர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் வனப்பகுதியில் 70க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் சுற்றித் திரிந்துள்ளன. இந்த காட்டு யானைகள் உணவு மற்றும் தண்ணீர் தேடி காலை மாலை நேரங்களில் சாலையை கடந்து செல்வது வழக்கம். இந்த நிலையில் கடந்த 10ஆம் தேதி சாலை ஓரத்தில் நின்றிருந்த காட்டு யானையை ஒருவர் வணங்குவது போல் வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டார். இந்த வீடியோ பெரும் வைரலானது. இந்நிலையில் இது தொடர்பாக வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் யானையை வீடியோ எடுத்து வெளியிட்டவர் பென்னாகரம் அருகே உள்ள பருவதண்ணி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட மேகலாம் கிட்டையைச் சேர்ந்த குள்ளையின் மகன் முருகேசன், வயது 50 என தெரிய வந்தது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த பென்னாகரம் வனச்சரக அலுவலர் முருகன் வழக்கு பதிவு செய்து வீடியோ எடுத்து வெளியிட்ட முருகேசனுக்கு ₹10,000 அபராதம் விதித்தனர். மேலும் தற்பொழுது ஒகேனக்கல் வனப்பகுதியில் யானையின் நடமாட்டம் அதிக அளவில் உள்ளதால் ஒகேனக்கல் வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் காப்பு காட்டில் உள்ளே நுழைந்து புகைப்படம் மற்றும் செல்ஃபி வீடியோ எடுக்க கூடாது என்றும், மீறினால் வன சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்தனர். திவ்யா, விரிவான தகவல்களுக்கு நன்றி சிற்றரசு.